தமிழர்களுடைய வீரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மிகச்சிறந்த ஆதாரம் வந்து நடுகர்கள். அந்த நடுகர்கள் வந்து ஒரு வீரனுடைய வீரத்தை பறைசாற்றுகிறது. இந்த வகையில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற கொடுகூர் என்ற ஊரில் ஒரு புலிக்குட்டி பட்டம் கண்டது. ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாடி கொடுகூரில் வாழ்ந்த மக்கள் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்தல் தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் இதுதான் நடந்து வந்தது. ஏனென்றால் அந்த காலத்தில் மனிதர்கள் மிகப்பெரிய சொத்தே வந்து இந்த ஆணையறைகள் தான். ஆணையர்களை மேய்ச்சிட்டு இரவு வந்து பட்டியில் அடைப்பாங்க. அந்த பட்டியில் இருக்கிற ஆடு மாடுகளை உணவாக்கி கொள்ள வந்து அங்கே காட்டில் உள்ள விலங்குகள் வரும். அதில் முக்கியமானது வந்து புலி. அப்பொழுது அந்த ஆடு மாடுகள் உள்ள பட்டி காவல் காக்கும் வீரன் என்ன பண்ணுவான்னா அந்த புலியை கொல்லத்தான் பார்ப்பான். அப்படி புலியோடு அவன் போராடுறப்போ அந்த புலியும் கொண்டுட்டு அந்த காயத்தால் புலி தாக்கிய காயத்தால் இவனும் இறந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு வீரனுக்காக தான் கொடுகூரில் இருக்க மாரியப்பன் அவர்கள் நிலத்தில் இருக்கிற ஒரு நடுகள் வீட்டில் இருக்கிற நடுகள் சொல்லுது. அதில் புலியையும் அந்த வீரனையும் தெளிவாக காட்டியிருக்கிறார். அந்த வீரனுக்கு உடன் காவல் இருந்த நாயும் அந்த புலியோடு போராடி இருக்கிறது, அதையும் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். அதை பற்றி இப்பொழுது நமது அருங்காட்சியக காப்பாட்சியர் கோவிந்தராஜ் அவர்கள் கூறுவதை கேட்கலாம். கொடுகூர் வில்லேஜினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து திரு மாரியப்பன் அவர்களுடைய நிலத்தில் வந்து ஒரு கல் வீடு காணப்படுகிறது, நடுகள் வீடு காணப்படுகிறது. இந்த நடுகள் வீடு வந்து ஒரு கருவறை, அதுக்கு முன்னால் ஒரு முகமண்டபம் என்ற பிற்காலத்து கோயில் அமைப்பில் இந்த நடுகள் வீடானது கட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய மேற்கு பக்கத்தில் கிழக்கு பார்த்த இந்த நடுகள் வீட்டினுடைய மேற்கு கல்லிலே ஒரு மிக அழகான புலிக்குத்தி பட்டான் சிற்பம் காணப்படுகிறது. முக அமைப்பு, அவன் கட்டியிருக்கக்கூடிய டர்பன், இதெல்லாம் வந்து மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புலியை ஒரு நாய் தலையின் மீது இருந்து கடிப்பது போன்று மிக அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இந்த வலது பக்கம் அல்லது அதனுடைய வடக்கு பக்கம் உள்ள கல்லிலே கூட ஒரு நடுகள் சிற்பம் காணப்படுகிறது. அதில் ஒரு வீரன் புலியை குத்துவது போன்று காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சிற்பம் முழுமையடையாமல் தெளிவற்று காணப்படுகிறது. ஆகவே இது வந்து ஒரு இந்த நடுகள் வீரனுக்காக கோயில் அந்த கட்டும் பொழுதே கோயிலாக கட்டி வழிபாட்டில் இருந்த ஒரு தகவல் வந்து இந்த நடுகள் வீட்டினுடைய அமைப்பின் வாயிலாகவும் அந்த சிற்பத்தினுடைய வாயிலாகவும் நமக்கு தெரிகிறது. இது மேலும் சுமார் 2 முதல் 2.5 அடி உயரம், பிற்காலத்தில் மண் மேடு ஏறி அந்த சிற்பம் பாதி மறைந்திருக்கிறது.